கிறிஸ்தவங்களுக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம்? அதனால இது பெரிய தவறு என்று நினைக்கிறவர்கள் உண்டு. பொங்கல் என்பது முதல்ல அறிந்து கொள்ளணும், இந்து பண்டிகை அல்ல. முதல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது, பொங்கல் இந்துக்கள் பண்டிகையே கிடையாது. பொங்கல் என்பது தமிழருடைய பண்டிகை. நீங்கெல்லாம் தமிழர்களா இல்லையா? தமிழர்களுக்கான பொது பண்டிகை தான் இந்த பொங்கல் என்பர், தமிழர் திருநாள். பாருங்களேன், தீபாவளியோ அல்லது கார்த்திகையோ வேற எந்த கொண்டாடினாலும் ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை, அதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் சொல்லுவாங்க. பொங்கலுக்கு அப்படி ஒரு கதையும் கிடையாது, அப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சு வணங்க மாட்டாங்க. பொங்கலுக்கு தமிழர்கள் என்ன பண்ணுவார், அறுவடை பண்டிகை. ஆக்சுவலா பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை. அறுவடை செய்து புது பானையில அந்த புது அரிசியை பொங்கி, அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவர். நமக்கு பைபிள்ல தான் இருக்குது அரிப்பின் பண்டிகை என்று. அது இந்துக்களா இருக்கிறதுனால அவங்க இந்து தெய்வங்களை வணங்குறாங்க, இயற்கையை வணங்குறாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன் இல்லாம விளைச்சல் வராது, மழை இல்லாமல் விளைச்சல் வராது, இயற்கையினாலதான் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விளைச்சல் வருகிறது என்று அந்த நம்பிக்கையில அதுக்கு கும்பிடுவாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, அந்த இயற்கையெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் நம்முடைய நீதியின் சூரியனாம் இயேசு. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர்தான், அவர் தான் விளைச்சலை கொடுக்கிற தேவன். அதனால அரிப்பின், அது ஒரு அரிப்பின் பண்டிகை. நம்ம தான் அதை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். பைபிள்ல இருக்கு பாருங்க, நீ அத லேவியராகமம் 23 அதிகாரம், லேவியராகமம் 23:10-11 வசனம் வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது, உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். அறுவடை வெள்ளாண்மையில அறுவடை செய்து முதல் அறுக்கட்டை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, ஆசாரியன்கிட்ட கொண்டு வாங்க. அதை வந்து ஆசாரியன் கர்த்தருக்கு முன்பாக அதை காண்பித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அறுவடையை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை தான். இது சபைகள் அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. பார்த்தீங்களா, சில சபைகள் அறுப்பின் பண்டிகை, அதுக்கு பேர் அறுவடை பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை பண்டிகைன்னு அர்த்தம். அந்த அறுவடை பண்டிகைக்கு பெயர் தான் பெந்தேகோஸ்தே என்பர். அப்போஸ் நடைபெற்ற 2 அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாள் நிவாசிக்கிறோம்ல, அதனுடைய அர்த்தம் என்ன, 50வது நாள்னு அர்த்தம். அதான் அறுவடை பண்டிகை, இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடுகிற நாள். பஸ்கா பண்டிகையிலேருந்து 50வது நாளில் தான் அவங்க அறுவடை பண்டிகையை கொண்டாடுவாங்க. அதற்கு உள்ள பெயர் தான் பெந்தேகோஸ்தே என்கிற அதனுடைய பெயர், அறுவடைன்னு அர்த்தம். அப்ப அந்த அறுவடை நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், கதிர்கட்டை கொண்டு வந்து கர்த்தருக்கு அசைவாட்ட வேண்டும். உண்மையில சொல்ல போனா நம்ம சபைகள்ல பொங்கல் அந்த டைம்ல தான் அறுவடை பண்டிகை கொண்டாடணும். சர்ச்சில் அறுவடை பண்டிகை கொண்டா நம்ம தான் உரிமையா கொண்ட, எங்க தேவன் தான் நிலத்தை ஆசீர்வதிக்கிறவர், அவர் மழையை கொடுக்கிறவர், விளைச்சலை பெருக பண்ணுகிறவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு விவசாய நிலங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜபிக்க வேண்டும். ஆனா நம்ம அதை செய்வதில்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த சில கலாச்சாரத்துக்கு அதிக இடம் கொடுத்ததுனால தமிழ் கலாச்சாரத்தை நம்ம மறந்து விட்டோம். அதனால தன்னுடைய விளைவு வந்து நம்மளை புரிந்து கொள்ள முடியல. பொங்கலுக்கு எந்த தெய்வம் ஆனால்தான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பொங்கல் கொண்டாடுறாங்க. பார்த்தீங்களா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளை மறுக்கிறவங்க கூட பொங்கல் கொண்டாடுவாங்க. ஏன்னு சொன்னால், இது மத சம்பந்தமான ஒரு பண்டிகை அல்ல. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா நம்ம அந்த பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டதுனால. இது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுகிற சமத்துவ பொங்கல்னு வைக்கிறாங்க. அந்த காலேஜில் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாருங்க, ஏதாவது தெய்வத்தை வச்சு வணங்குறாங்களா? கிடையாது, சும்மா பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் அப்படி பொங்கி ஒன்னா உட்கார்ந்து ஒரு ஐக்கியமா சாப்பிடுவதற்காக பொங்கல் வைப்பாங்க, அவ்வளவுதான். எந்த தெய்வத்தையும் அங்க வணங்க மாட்டாங்க. ஏன்னா அது தெய்வத்தோட ஒரு புராணத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல. அது வந்து ஒரு அறுவடை பண்டிகை. அது வந்து தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அப்ப அந்த பண்டிகை குறித்து பைபிள்ல தான் தெளிவா எழுதி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் ஆதாமை உண்டாக்கி
ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வேலை விவசாய வேலை தான். நிலத்தை பண்படுத்து, இந்த தோட்டத்தை பாதுகாத்துக, இந்த நிலத்துக்கு இந்த தோட்டத்தில் தண்ணி பாய்க்கணும், மரம் செடிகளை பாதுகாக்கணும், முதல் வேலை அதுதான். நீங்க பைபிளில் தொடர்ந்து வாசித்தால், உன் நிலங்களை நான் ஆசீர்வதிப்பேன், விளைச்சல்களை பெருகப்பேன். இந்த வாக்குத்தத்தெல்லாம் யாருக்குமே கிடையாது, நமக்கு மட்டும் பைபிளை எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நிலங்களை நான் ஆசீர்வதிப்பேன், விளைச்சலை நான் பெருக பண்ணுவேன். ஈசாக்கு விதவிதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்ப இந்த விளைச்சல், நிலங்கள், ஆசீர்வாதம் இதெல்லாம் பைபிள்ல நமக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்தியாவில் விவசாயிகள் தான் அதிகம். அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் தேசம் பாதிக்கப்பட்டு விடும். விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்தால் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்ன, நாமே அதை மறந்துட்டோம். சபைகள் அதை மறந்து விட்டார். பைபிளில் சொல்லப்பட்டதே நான் மறந்துட்டோம். நம்ம தேசத்தின் விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட சபைகள் ஜபம் பண்ணணும், கத்தரதை ஆசீர்வதிக்கணும், விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படணும். விவசாயம் பெருக பெருக விளைநிலங்களில் செழிப்பு வரும்போது தான் தேசத்தில் ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான ஒரு காரியம். வேதமும் அதை சொல்லுகிறது, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அதை உணர்கிறார்கள். விவசாயம் பாதிக்கப்பட்ட தேசம் பாதிக்கப்படும். அதனால இந்த நாளில் நாம் ஆண்டவரை துதித்து நிலங்களை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி விவசாயிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி விளைநிலங்களை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரத்தை ஜெபிப்பது, அதான் இந்த பண்டிகையினுடைய காரியம். அவங்க பண்றமா நம்ம பொங்கல் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது அவங்க நம்பிக்கை. இந்துக்கள் அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எந்த கடவுளையும் கும்பிட மாட்டாங்க. சும்மா பொங்கல் வச்சு ஒன்னா கூடி சாப்பிட்டு மகிழ்வார்கள், அவ்வளவுதான். கிறிஸ்தவளாகிய நாம் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா கலாச்சாரம் வேறு, மதம் வேறு, கல்ச்சர் வேறு, ரிலிஜியன் வேறு. இந்த ரெண்டுக்குமே நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியாது, அதான் பிரச்சனை. நம்ம அப்படி இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, அதெல்லாம் இந்துக்கள், இந்துக்களுக்குரிய பண்டிகை கிடையாது. முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்படி பார்த்தா 1ஆம் தேதி நம்ம எல்லாம் சர்ச்சில் எல்லா சபையிலையும் 1ஆம் தேதி கூட்டம் நடத்துறோம்ல, 1ஆம் தேதி புது வருஷக்கு ஆராதனை. பைபிள் எங்க இருக்கு புது வருஷம் ஆராதனை ராத்திரியெல்லாம் பண்ணணும்னு? எங்கேயாவது பைபிள் இருக்கா சொல்லுங்க. இல்லை. ஏன் நமக்கு அப்போ புது வருஷம் சர்ச்சில் கூடி நம்ம ஜெபிக்கிறோம்? ஒரு புது வருஷம் பிறகுது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி செய்கிறோம். இந்துக்களும் அதே டைமில் கோயில் நடை திறந்து அவங்களும் புது வருஷத்துக்கு பூஜைலாம் பண்ணுறாங்களே, அப்போ நம்ம ஏன் சர்ச்சில் பண்ணணும்? கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ்தவங்க நிறைய பேர் சில காரியத்தை யோசிக்கிறது இல்லை. அவங்களும் புது வருஷத்துக்கு எல்லா கோயிலையும் திறந்து புது வருஷ ஆராதனை நடத்துகிறாங்களே கோயிலில் போய், அப்போ அவங்க பண்ணுறதை நம்ம ஏன் பண்ணணும்? நிறைய காரியம் நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். என்ன, அதாவது கலாச்சாரத்தை ஆண்டவர் மாற்றதில்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ இயேசு எப்படி உடை உடுத்தினார், இயேசு எப்போல வாழணும்னா அவருடைய சுபாவங்கள் தான் வேணும். அப்படின்னா இயேசு அங்கி போட்டிருந்தார், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம்னு எல்லாரும் அங்கி போக போட சொன்னாரா? இயேசு நான் அங்கி போட்டிருந்தேன்ப்பா, எல்லாரும் அங்கி போடுங்க, கிறிஸ்தவங்களை அங்கி போடும் அப்படியே சொன்ன. ஆண்டவர் வந்து கலாச்சாரத்தை தொடவே மாட்டார். உன் கலாச்சாரம் எதுவோ அதிலே இரு, அவ்வளவுதான். ரிலிஜியன் வேறு, கலாச்சாரம் வேறு. இந்த ரெண்டு வித்தியாசமும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு புரிகிறதே இல்லை. பாருங்க, நம்ம நாட்டு கலாச்சாரம், ஒரு கல்யாணமானா சிலர் வந்து தாலி கட்டுறாங்க, சிலர் மோதிரம் போடுறாங்க, சிலர் பைபிள் மாத்துறாங்க. பைபிள் மாத்தணும்னு பைபிள் இருக்கா கல்யாணம் பண்ணா? கல்யாணம் பண்ணா இதான் அடையாளம், இப்படிதான் செய்யணும். பைபிள் ஏதாவது இருக்குதா? தாலி போடுங்கன்னு இருக்குதா? மோதிரம் போட சொல்லி இருக்குதா? பைபிள் மாத்த சொல்லியாவது இருக்குதா? கிடையாது. நம்மளாம் உண்டாக்கிட்டோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோமே. பைபிள் இல்லாத ஒரு காரியம் நம்ம ஏற்றுக்கொள்றோம். அதுக்கு ஒரு கலாச்சாரம், நம்ம நாட்டு கலாச்சாரம். ஜெபம் பண்ணி ஒருத்தர் தாலி கட்டுறாங்க, அது தமிழர் கலாச்சாரம். தாலி போட்டால் அவங்க திருமணமான பெண். இந்திய மக்களுடைய கலாச்சாரம். ஆண்டவர் அதை மாற்றலை, அதை மாற்ற சொல்லலை. அது உடைய கலாச்சாரம். கல்ச்சர் வேறு, ரிலிஜியன் வேறு. விக்கிரக வணக்கம் கூடாது. விக்கிரகத்தை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது, அவ்வளவுதான். விக்கிரகத்தை புகழக்கூடாது. கலாச்சாரத்தை ஆண்டவர் மாற்றுவதில்லை. நீங்க பைபிள் மாத்திக்கிறீங்களா? மாத்திக்க, ஆண்டவர் அதையும் ஆசீர்வதிக்கிறார். இல்ல நாங்கள் மோதிரம் போட்டுக்கிறோம், போட்டுக்க. நீ வசனத்தின் படி ஒன்னா கூடி சாட்சியா வாழணும், அதான் முக்கியம். நீ பைபிள் மாத்தினியோ, மோதிரம் போட்டியோ, தாலி போட்டியோ, நீ குடும்பமா வசனத்தின் படி சாட்சியா வாழணும், அதான் முக்கியம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ளணும்.
எதுக்கு முக்கியமா அதை புரிந்து கொள்ளாம ஒண்ணுமில்லாத காரியத்தை வச்சு நம்ம அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கொண்டு நிறைய காரியங்களை நம்ம பேசுகிறோம், செய்து விடுகிறோம். அதனால நாம் இந்த காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டியதும் அவசியம். அவர் சமயம் நியூசிலாந்து போயிருக்கும் போது அங்குள்ள பிரதர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இங்க தமிழ் சங்கம் இருக்குதாங்க, எல்லா நாட்டிலயும் தமிழ் சங்கம் இருக்குது, தமிழ் சங்கம், எல்லா தமிழர்களும் ஒன்று கூடுறவுடைய சங்கம் எல்லா நாட்டிலையும் வச்சிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்குது, கனடா, எல்லா நாட்டிலையும் இருக்குது. அவன்கிட்ட கேட்டேன், தமிழ் சங்கம் இருக்கிற பிறகு இங்கே தமிழ் சங்கம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் போவீங்களான்னு கேட்டேன், என்னை கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். நான் கேட்டப்ப, நீங்கள் தமிழர் இல்லையான்னு கேட்டேன். அது இல்லை பிரதர், அல்ல, நிறைய இந்துக்களாக இருக்காங்க, கிறிஸ்தவங்க நீங்கள் போகாததுனால இந்துக்களாக இருக்காங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க ஒரு 100 பேர் போனீங்கன்னா நீங்களும் அவங்களோட ஐக்கியம், அந்த ஆத்மாக்கள் தான் நமக்கு வேணும், அவங்கள ரட்சப்புகளை நடத்துகிற வேலையை தானே நமக்கு தந்திருக்கிறாரு. நீங்கள் அவங்களோட ஐக்கியப்படாமல் எப்படி ஆத்மாரயம் பண்ணுவீங்க? இல்லை, அவங்க வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னார். சரி, தீபாவளி கொண்டாடினா கிறிஸ்மஸும் கொண்டாடுவாங்கல்ல? ஆமாம், அது சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க ஐயா, கிறிஸ்தவங்க யாருமே வரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்தால் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தீபாவளி கொண்டாடினா வெறும் ஸ்வீட்டு தான் கொடுப்பாங்க, தீபாவளியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, யாரும் கடவுளை பற்றி எனக்கு பேச தெரியாது. கிறிஸ்மஸ் கொண்டாடினா நம்மகிட்ட பொறுப்பு விட்டுருவாங்க, நல்லா இயேசுடைய ரட்சிப்பை குறித்து அவ்வளோ பேருக்கு சொல்லலாம், உட்காந்து கவனமாக கேட்பாங்க. இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் தவற விடுறீங்க, இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் தவற விடுறீங்க. கிறிஸ்தவங்க ஒரு குறுகின வட்டம் போட்டு இப்படி உட்காந்து உட்காந்து நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போய்விட்டோம். அந்த அவங்க அந்த ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்த தான் நம்ம வைத்திருக்கிறார். தமிழ் சங்கம் என்பது மத சார்பற்ற நிலைமையில தமிழர்கள் கூடுகிற இடம். அதுல எந்தெந்த மதத்தில் இருக்காங்களோ அந்தந்த மதத்துக்கு விழா நடத்துவாங்க. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் இந்துக்கள் வீட்டுக்கு போனீங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, தீபாவளிக்கு போனா கூட சாமிக்கு படைச்சதை உங்களுக்கு தரமாட்டாங்க, நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு தரமாட்டாங்க. சோதிச்சு பாருங்க, அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி படத்துக்கோ சிலைக்கோ படைச்சதை கிறிஸ்தவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நம்மளை விட இந்துக்கள் அதிக பயபக்தியாக இருக்கிறவங்க, தரவே மாட்டாங்க. சோதிச்சு பாருங்க, போய் தரமாட்டாங்க. நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், நான் ரட்சிக்கப்பட்ட, எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்களாக இருந்தாங்க. பண்டிகை நாள் வரும்போது அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு படைப்பாங்க, எங்கள் அம்மா எனக்கு தனியாக சமைச்சு கொடுப்பாங்க, தனியாக சமைச்சு கொடுப்பாங்க. நான் கேட்காமலே அவங்க சொன்னாங்க, நான் விக்கிரகத்தை படைச்சா உனக்கு கொடுத்தா அது பெரிய பாவம், எல்லா இந்துக்களுக்கும் அது தெரியும், கிறிஸ்தவங்க இதை சாப்பிட மாட்டாங்க, சிலைக்கு படைச்சதை சாப்பிட மாட்டாங்க, இதை கொடுத்தா அதை நமக்கு சாபம் ஆயிரும்னு அவங்க பயப்படுவாங்க. கிறிஸ்தவங்களை விட அவ்வளோ பயபக்தி உள்ளவங்க. நம்ம தமிழர்கள் என்பது அடையாளத்தை விட்டு விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் தமிழர்கள், தமிழ் பண்டிகையை நம்ம ஜெபம் பண்ணி கொண்டாடுவோம், அதில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், நிலங்களை ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுவோம், அது அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்களும் தமிழர்கள். ஆமேன். அப்படின்னா அவத்தன் சொல்றாங்க, கிறிஸ்தவங்க எல்லாம் வெளிநாட்டு மதம், வெளிநாட்டுக்காரங்க. அவங்க சொல்ற காரணம் இதுதான், நம்ம தமிழர்களோட நம்ம இணைய மாட்டேங்கிறோம், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பிரிஞ்சு போறதுனால தான் இவங்க வெளிநாட்டு மரம், வெளிநாட்டு கடவுள், இவங்க வெளிநாட்டு புத்தி இருக்குது, இவங்க எதுக்கு இந்த நாட்டில் இருக்கணும், அந்த எண்ணத்தை உண்டாகிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளுகிறோம். அதனால தான் சொல்றேன், இல்லை இங்கே வெளிநாட்டுக்கு போங்க, என்ன போயிடுவோமா? நாம் இந்தியன், நான் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி நான் தமிழன், தமிழ் நாட்டில் நமக்கு உரிமை இருக்கு, தமிழ் பண்டிகை நாங்கள் கொண்டாடுவோம், நாங்கள் கத்தருக்குடைய சமூகத்தில் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கலாச்சாரத்தையும் ரிலிஜனையும் குழப்பி கொள்ளக்கூடாது. கல்ச்சர் கலாச்சாரம் வேற, மத சம்பந்தமானது வேற. இந்த ரெண்டையும் குழப்பறதுனால தான் நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள குழப்பமான ஒரு நிலைமை. அதனால அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். எந்த விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதல்ல, எந்த விக்கிரகத்துக்கும் நம்பிக்கை வைக்கிறதல்ல, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத புறம்பான காரியத்தை செய்வதில்லை. ஆனால் கிறிஸ்தவின் அன்பை வெளிப்படுத்தும்படி நாம் அவங்களோட ஐக்கியப்பட்டு, ஆண்டு சொல்றார், பவுல் சொல்றார், ஒருத்தர் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா போ, ஒரு பண்டிகைப்பா எங்கள் வீட்டில் ஒரு வந்துட்டு போனா போங்க. இயேசுவை பற்றி சொல்லலாம், அவளுக்கு மட்டும் கேட்கலாமில்ல, இந்த பண்டிகைக்கு என்ன அர்த்தம் இது என்னன்னு கேட்டால் நிறைய ஒன்று ரெண்டு பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு என்னென்ன அர்த்தம் தெரியாது. நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு, நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்கலாம் காஸ்பல், அதன் மூலமாக அவங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும். தமிழ்நாட்டில் வாழ்கிறோம்னா தமிழ் கலாச்சாரம் என்ன,
தமிழ் மக்களுடைய பழக்க வழக்கம்னா எல்லாத்தையுமே நமக்கு தெரிந்து கொள்ளணும். அறகுறையாக நம்ம இருக்கக்கூடாது. வேதத்தில் அதை பற்றி என்ன இருக்குது, நம்ம செய்கிறது கரெக்டானா, பைபிள் அதை குறித்து என்ன பேசுது. சும்மா ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அதையே குருட்டுத்தனமாக பிடிச்சிக்கிட்டு பிடித்தான் இருக்கக்கூடாது. பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம கவனித்து பார்த்து நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர், இயேசு எல்லாருக்கும் பொதுவான கடவுள். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல நிறைய பேர் மைண்ட்ல இருந்து சிந்த வருகிறாரு. அவங்க கிறிஸ்தவங்க தெய்வம், வெளிநாட்டு தெய்வம் எண்ணம் மாறி ஒரு மாற்றம் வருகிறாரு. போன வாரம் நான் மெட்ராஸ் போயிருந்தேன். சாயங்காலத்துல ஒரு ஹோட்டல்ல டக்குனி போற வழியில கொஞ்சம் ஒரு காஃபி குடிப்போம் சூடான்னு சொல்லிட்டு போனோம். அப்படி உட்கார்ந்த போது அங்கே உட்காந்துருக்கோம், நாங்கள் மூணு பேர் உட்காந்துருக்கோம், காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பக்கத்தில் ஒரு பிராமண தகப்பனார், ஒரு முகம் அவர் போட்டு ட்ரெஸ் எடுத்துகிற பிராமண தகப்பனார், அவர் உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அப்பப்போ முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தார். முறைச்சுன்னா நீ கூர்ந்து கவனித்தார். காஃபி குடிச்சிட்டு கிளம்பும்போது அவர் சொன்னார், நீங்கள் இந்த டிவிலெல்லாம் பேசுவீங்களே அவங்க தானேன்னு கேட்டார். பிராமண தகப்பனார், அவர் வயசானவர் வேறு. அப்போ ஆமையா என்னை எப்படி தெரியும்னு கேட்டேன். டிவியில் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்ப்பேன், நீங்கள் ரொம்ப அழகாக தெய்வத்தை குறித்து சொல்கிறீங்க, ரொம்ப அழகாக நீங்கள் அதை ப்ரெசன்ட் பண்ணுறீங்க. அவர் சொல்கிறார், ஒரு பிராமின் ரொம்ப நான் ஒரு ப்ரோக்ராமை தவறாமல் பார்க்குறேன், ரொம்ப அழகாக அந்த காரியங்களை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அவங்கள தொட்டிருக்கிறாரு. அவங்க தான் நமக்கு ஆத்துமாக்கு, அவங்க தான் மோட்சத்துக்கு வரணும், அவங்களுக்காக இயேசு ரத்தம் செஞ்சு இருக்கிறார். நம்ம இந்த பொங்கல் கொண்டாடுறவங்கள லட்சக்கணக்கான பேர் அவ்வளவு ஆத்மாக்களும் பல்லவத்துக்கு வரணும், அவங்களுக்காக இயேசு ரத்தம் செஞ்சு இருக்கிறார். அதான் நம்முடைய பாரமா இருக்கணும். அதை விட்டு நம்ம வந்து பாகுபாடு பார்த்து ஞானமாய் நடந்து நம்ம காரியங்களை செய்ய பழக வேண்டும். வெளிநாடு ஒன்றில் ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணா சர்வ மத பிரார்த்தனை வச்சாங்களாம், மலேசியா தேசம்னு நினைக்கிறேன். சர்வ மத பிரார்த்தனை, முஸ்லீம்களை கூப்பிட்டாங்க நாட்டுக்காக ஜெபிக்கிறதுக்கு. அரசாங்கம் ஒழுங்கு பண்ண சர்வ மத பிரார்த்தனை, அதில் முஸ்லீம் வந்தாங்க, இந்துக்கள் வந்தாங்க, இந்து சாமியார்கள் அவங்க என்ன பூஜை பண்ணுறவங்க வந்தாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவ ஒரு பாஸ்டர் அவரை கூப்பிட்டாங்க, கிறிஸ்தவ சார்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு. ஐயோ அது சர்வ மதம், அதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் கூப்பிடுது, அவர் போயிட்டார். என்ன நடந்தேன்னு அவங்க சொன்னாங்க, புத்த மதத்துலேருந்து வந்து ஏதோ மந்திரம் போட்டாங்க, அங்கே இந்துக்கள் வந்து சமஸ்கிருதத்தில் ஏதோ மந்திரம் சொன்னாங்க, அப்புறம் முஸ்லீம் அவங்களை வந்து உருது மொழியில் ஏதோ சொல்லி சில இதெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் நான் வந்து ஒரு ஜபம் பண்ணேன், பைபிளில் உள்ள வசனத்தை சொல்லி தேசத்தை ஆண்டவனையும் சொல்லி ஜெபித்தேன். நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க, இப்படிலாம் பைபிளில் இருக்குதா, இவ்வளோ தெளிவாக மற்றவங்க யார் பண்ண ஜபமும் எங்களுக்கு புரியவே இல்லை, இந்த கிறிஸ்தவங்க பண்ண ஜபம் ஒன்று தான் எங்களுக்கு புரிஞ்சது. சாட்சி அவங்க வந்து சொல்றாங்க, இந்துக்கள்லாம் சொல்றாங்களே அவங்க பண்ணது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல, நீங்க ஒரு ஆள் செய்த அந்த பிரார்த்தனை தான் எங்களுக்கு புரிஞ்சுது, அதான் இயேசு. இதை நம்ம சொல்லணுமானா அவங்க மத்தியில நம்ம போகணும். நீங்க ஒதுங்கி இருக்கக்கூடாது, அந்த ஆத்மாக்கள் தான் நமக்கு, அவங்களுக்காக இயேசு ரத்தம் செஞ்சினார், அவங்கள கொண்டு வரணும் ஆண்டவருக்குள்ள, அதை மறந்துடக்கூடாது. ஆனால் ஒரு குறுகிய நிலைமையில இல்லாம நம்ம எல்லாத்தையும் வித்தியாசமா திங்க் பண்ணணும். எல்லாரும் திங்க் பண்ணாங்க, சகை வீட்டுக்குள்ள போனாலே பாவையான்னு சொல்லி இயேசு சொல்றார், நான் வரேன் பாவம் வீட்டுக்கு. சகையிட்ட பேசினாலே பாவம் நாங்க, இயேசு சொல்றார், ஐ வில் கம் அண்ட் ஸ்டே வித் யூ, உன் வீட்டுல வந்து நான் தங்குறேன், அதான் இயேசு. ஐயோ இவங்களை ஆயக்காரர்கள், இவங்கெல்லாம் பாவிங்க, விபச்சாரக்காரங்க பாவிங்க, ஒதுக்குனாங்க எல்லாரும், இயேசு சொல்ற நான் வரேன் உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன். பைபிள் இருக்கு, இயேசு அவங்களோட உட்காந்து ஆயக்காரரும் வேசிகளோட உட்காந்து சாப்பிட்டார். மத தலைவர்கள்லாம் சொல்றாங்க, அவர் என்ன ஆயக்காரோட உட்கார்ந்து இருக்கிறாரு, வேசிகளோட உட்கார்ந்து இருக்கிறாரு, பாவிகளின் சிநேகிதன் என்று பெயர் பெற்றார் இயேசு. அல்லேலூயா. அவங்களுக்கு இயேசு சிநேகிதனா மாறணும், அதான் நம்முடைய பாரம், அதுக்கு தான் ஜபம், அதுதான் நம்ம செய்கிறோம். ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்தோடு விலக மாட்டோம், இயேசு தான் ஆண்டவர் என்பதை விட்டு விலக மாட்டோம், அவர் தான் நமக்காக மறித்த ரட்சகர் என்பதை விட்டு விலக மாட்டோம். ஆனால் எல்லா மக்களையும் நேசித்து அவளுக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில கிறிஸ்தவங்க எங்க சொந்தக்காரங்க இந்துக்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க போகலம்பாங்க, அதுல பெருமையா வர, இந்துக்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன், ஏன் போனா என்ன, உங்களை பிசாசு அப்படிக்கு போகுது. அப்போ உங்ககிட்ட இருக்கிற இயேசு பெரியவரா அந்த பிசாசு பெரியவனா, என்ன கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லி கொடுக்குறோம் நம்ம? எங்கள் சொந்தக்காரங்க நிறைய இந்துக்கள்,
இங்க ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் இந்துக்கள், அவங்க வந்து கூப்பிடுவாங்க, நான் இருந்தா போவேன் கல்யாணம் வீட்டுக்கு, போனா இந்து முறைப்படி கல்யாணம் நடக்கும், அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, கடைசியில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒவ்வொருத்தரும் போய் திருநீர் வைப்பாங்க, பூசி விடுவாங்க பாருங்க, முகெல்லாம் திருநீர் குங்குமமா இருக்கும் எல்லாம், அவங்க பழக்கம் அது, நம்ம வந்து அவங்களுடைய நம்பிக்கையில அதை செய்யறாங்க செய்வாங்க. நான் உட்காந்துருப்பேன் கடைசி வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் இவங்கெல்லாம் ரட்சிக்க பண்ணு, பார்க்குறாள் இவங்க ரட்சிக்க பண்ணும், இவங்க ரட்சிக்க பண்ணும், இவங்க ரட்சிக்க பண்ணு மனசில் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் நான், இந்த பொண்ணு மாப்பிள்ள ரட்சிக்க பண்ணு ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியில் போவேன், கடைசியில் போன உடனே அப்போ ஜெபம் பண்ணுப்பா, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுப்போம்பாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் சும்மா திருநீர் போட்டாங்க மற்றவங்களாம், நம்மளை தான் ஜெபம் பண்ணு கத்தர்கிட்ட கேளுன்றாங்க, அவங்களுக்கே தெரியுற வித்தியாசம். நான் எல்லாருக்கும் மத்தியில் தலையில கவிச்சு ஜெபிச்சிருவேன், ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்களுக்காக நீர் மரித்தீர், இவங்க எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளை ஆகணும், உங்களை ஆசீர்வதின்னு இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சுட்டு வந்துடுவேன். சில வருஷம் கழிச்சு சிலர் இப்ப ரட்சிக்கப்பட்டு கத்தருடைய பிள்ளையா மாறி இருக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க குடும்பத்துக்குள்ள இயேசு நுழைஞ்சிட்ட, எல்லா இடத்துக்குள்ள நம்ம நுழையணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போனா அங்க யாரு வர்றவங்க கூட, இயேசு வந்தாலே சூழ்நிலை தலைகளை மாறிடும், அதை விசுவாசிங்க, ஆமென் சொல்லுங்க. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி நீங்க ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணி போங்க, அங்க நான் ஆத்மாவை உங்களுக்காக கத்தர் வச்சிருப்பார், ஆத்மாக்களுக்காக தான் நம்மை கத்தர் வைத்திருக்கிறார். நான் கிறிஸ்தவன், அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன் இப்படியே இருப்பேன், ஆண்டவர் பிரிச்சு எடுத்திருக்கிறார், இப்படி இருக்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது, ஜனங்களுக்குள்ள போய் இயேசுவை வெளிப்படுத்துகிறவன் தான் கிறிஸ்தவன், இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க, போங்க சொல்றார், புறப்பட்டு போ, எருசலேமிலே உட்கார்ந்து இருக்க செதறடிச்சார், போ கிராம கிராம தெரு தெருவா போ, எல்லாரோட பழகுங்க, முதல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்து நண்பர்கள் இருக்காங்க கை வைத்துங்க, ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா எல்லாருக்கும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்கிறீங்க, அது இருக்கணும். முதல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுங்க, அவங்க மேல அன்பு காட்டி உங்களை நேசிக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்லோவா அவங்களுக்காக இயேசுவை சொல்லலாம், ஆண்டவரை அறிவிக்கலாம், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க, அது உங்களை சந்தோஷப்படுத்தும், அப்புறம் தன்னால ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க உங்களுக்காக, அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு போறேன்னா அவங்கள நானும் வரட்டுமா அப்படின்னு வாங்க, அப்படியே சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு. ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுங்க, சுத்தி இருக்கிற எல்லா மக்களோட நல்ல ஐக்கியமா இருங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம்லாம் சொல்லாருங்க. இயேசு எல்லாத்துக்கிட்டே அன்பா இருந்தா, ஆனா பரிசுத்தமா இருந்தா, எல்லாத்துக்கிட்டே அன்பா இருந்தா, ஆனா பிதாவின் சித்தத்துக்குள்ள இருந்தா, அவரை நம்ம பின்பற்றுகிறோம் அவ்வளவுதான். ஒரு ரோமனை கூட ஆண்டவர் நேசிக்கிறார், ஒரு ரோமன் அவன் அடிமையா வச்சிருக்கிறான் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும், அதான் பாகிச்சாங்க, அவங்களுக்கு கூட ஒரு நன்மை செய்யறாரு அப்படின்னு சொல்லி இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர், ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நம்ம வந்து அறகுறையா தெரிந்து கொள்றவங்களா இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அதனால தான் நாங்கள் பொங்கலுக்கு விளையாட்டு விழாவே வச்சிருக்கிறோங்க, பொங்கலுக்கு ஸ்பெஷலாக விளையாட்டு விழா வச்சு அவங்களுக்கு நாங்கள் பரிசெல்லாம் கொடுக்கறதுக்கு, வர்றவங்கெல்லாம் நிறைய இந்துக்கள் தான் வருவாங்க, இயேசுவின் அன்பு அவங்களுக்கு காண்பிப்போம், முதல்ல அவங்கள நம்ம நேசிக்கிறேன்னு காமிச்சா அடுத்தது சுவிசேஷத்தை அறிவிக்க வழிகளை கற்று தரப்பா. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதுக்காக தீபாவளி விழாலாம் வைக்க மாட்டோம் நாங்கள், அது மத சம்பந்தமான இல்லை, இது தமிழர் பண்டிகை, நான் தமிழன் அதனால நான் கொண்டாடுறேன், நீங்கள் தமிழராக இருந்தால் அதை பொங்கலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க மிஷினரிகள் அந்த காலத்தில் வந்தாங்க, ஜியு போப்பெல்லாம் வந்தாங்களே, அவங்க வந்து தமிழை கற்று தமிழ் மொழிக்கு இலக்கண புஸ்தகம் எழுதுனாங்க, ஏன் செய்யணும், மிஷினரி வந்து சுயசெஞ்சு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, நிறைய பேர் அப்படிதான் எது சுவிசேஷம் சொல்லிட்டு போக முடியாது, வேற இதெல்லாம் இங்கே செய்யணும். அன்னைக்கு போப்பு கால்டுவெல்லாம் வந்தாங்களே, தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதுனாங்க, அதனால தான் மெட்ராஸ் கடற்கரையில் அவங்களுக்கு செலவு வச்சு, உங்களுக்கு தெரியுமா உலக தமிழ் மாநாடு நடந்த போது மெட்ராஸில் 10 சிலை வச்சாங்க, அதில் 3 சிலை கிறிஸ்தவ மிஷினரிகள், அவங்க தான் நாட்டுக்கு நன்மை செய்ய, வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போகல, வெறும் இயேசுவை சொல்லிட்டு போகல, தமிழ் சமுதாயத்திற்கு அவங்க பாடுபட்டாங்க, தமிழ் சமுதாயத்தோட இணங்கி நின்றாங்க, தமிழை கற்று இலக்கணம் எழுதினாங்க, வீரபா முனிவர், கால்டுவெல், ஜியு போப், அவங்களுடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு, அது நமக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா. அவங்க வந்து வெறும் மதத்தை சொல்ல வந்தாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது, சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க வந்தார்கள். நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கணும் கிறிஸ்தவங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் நாம். இயேசு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமென்.